பிப்ரவரி மாதம் 7ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலோடு காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலோடு காத்திருக்கின்றது. இஸ்ரேலே, ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. திருப்பாடல் 130:5-6-7 வசனங்கள். அமைங்கள் அன்பு தகப்பனே, மீட்பு தருகின்ற உம்முடைய பிரசன்னத்தை, அப்பா எங்களுக்கு நிறைவை தருகின்ற, ஆனந்தத்தை தருகின்ற, சமாதானத்தை தருகின்ற உம்முடைய சன்னிதானத்தை தேடி இந்த இரவு வேலையில் மீண்டும் ஒரு விசையுமாய் கூட ஒரு குடும்பமாய் உம்முடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம். நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். மன்னிப்பளிக்கின்ற தெய்வமாக, ஓ அன்பு செய்கின்ற தெய்வமாக, எங்களை வாரி அணைத்து, எங்களை உம்முடைய மார்போடு சேர்த்து அணைத்து, எங்களுக்கு நிறைவான அமைதியை தருகின்ற, சமாதானத்தை தருகின்ற, அன்பை தருகின்ற ஒரு உயிருள்ள தெய்வமாக ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் உமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றே. உமக்கு கோடி ஸ்தோத்திரம் பாம். உம்மை நாடி தேடி வருகின்ற ஒவ்வொரு நெஞ்சங்களையும் அப்பா உம்மையே இருக பற்றி பிடித்து கொண்டு தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு உம்மை சார்ந்து வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வருகின்றேன். எதிலும் குறைவுபடாமல் நிறைவாய் வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன். அப்படியாக இந்த அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் அப்பா உம்மை சார்ந்து வாழ்கின்ற எங்களை, உம்மை இருக பற்றி பிடித்து கொண்டு உம்மையே நம்பி வாழ்கின்ற எங்களை, வெட்கத்திற்கு உள்ளாக்காமல், நிந்தைக்கு அவமானத்திற்கு ஆளாக்காமல், தேவைகளை நிறைவாய் சந்தித்து கொடுத்து அப்பா உன்ன உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொரு தேவைகளையும் கண்ணும் கருத்துமாய் தகப்பனினும் மேலாயினும் நிறைவேற்றி கொடுத்து இந்த இரவு வேளையில அப்பா நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்முடைய சன்னிதானத்தில் எங்களை நிற்க செய்திருக்கிறீரே. உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ராஜா. அதிகாலை எழுந்தவர்கள் எத்தனையோ பேர் இன்று இரவு பொழுதை காண முடியாமல் மரணத்தை சந்தித்திருக்கலாம். அகால மரணம், பல்வேறு வகையில மரணம், உற்றார் உறவுகளை இழந்து போயிருக்கலாம், பல்வேறு வகையான துன்ப துயரங்களோடு இருக்கலாம், கண்ணீரோடு வேதனையோடு இருக்கலாம். அப்பா ஒவ்வொரு நாளும் உம்முடைய கரம் எங்களை நடத்துகிறது. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வல்லமை வாய்ந்த புயம் எங்களை சுமக்கிறது. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய அன்றாட போராட்டத்திற்கு எங்களுடைய கரங்களை, எங்களுடைய விரல்களை நீர் பழக்கு வைக்கிறீர். எதிலுமே நாங்கள் அப்பா பின்வாங்காமல் அந்தந்த சிலுவைகளை, அப்பா அந்தந்த பாடுகளை, வருகின்ற வாழ்க்கையின் வெவ்வேறான சூழ்நிலைகளை நாங்கள் சந்திக்கக்கூடிய மன தைரியத்தை, மன ஆற்றலை நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறீராஜா. எல்லாவற்றிற்காகவும் நாங்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். அப்பா நாங்கள் உம்மை பின்பற்றுவதால், நாங்கள் உம்மோடு இருப்பதால், அப்பா நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்பதால் எங்களுக்கு துன்பம் இல்லாமல் இல்லை, எங்களுக்கு துயரங்கள் இல்லாமல் இல்லை, பாடுகள் இல்லாமல் இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் உம்மோடு கூட சேர்ந்து சுமக்கக்கூடிய பாடுகளின் பாதையிலும், ஆண்டவரே பாலைவன பாதையின் பாதையிலும் நீர் எங்களோடு கூட இருப்பதால் எங்களால் எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ள முடிகிறது ராஜா. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம். உம்மை நாடி தேடி வருகிற பிள்ளைகளை, உம்மை விசுவாசத்தோடு தொடுகிற பிள்ளைகளை அப்பா பலவீனங்களோடு, சோர்வுகளோடு, நோயோடு நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் வரும்போது இதோ உம்முடைய கரத்தை நீட்டி எங்களை தொடுகின்ற ஒரு தொடுதலின் உணர்வை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீரே. உமக்கு கோடி ஸ்தோத்திர ராஜா. இதோ இன்றைய நாளிலும் கூட உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கின்றோமே, தங்களை மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என நினைத்து கொள்ளும் சிலர் மற்றவர்களை தொட்டால் தீட்டாகிவிடும் என்று சொல்லி தீண்டாமையை கடைபிடிக்கும் அவல நிலை நீர் வாழ்ந்த நாட்களில் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நீரோ அதற்கு முற்றிலும் மாறாக தொழுநோயாளர்களையும் உடல்நலம் குன்றியவர்களையும் தொட்டு சுகமாக்குகின்றீர். மக்கள் எப்போதும் உம்மை தேடி வந்தார்கள். இதோ இயேசு என்னை தொடுவார், இயேசு எனக்கு சுகம் கொடுப்பார், என் குடும்பத்தாரை, என் வியாதி இல்லை, இதோ என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் வியாதியால் துன்புறும் போது, சோர்வோடு இருக்கும் போது நான் இயேசுவிடம் வந்தால் அவர் எங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், அவர் தொட்டால் நாங்கள் சுகமாவோம் என்று சொல்லி அந்த ஆழ்ந்த விசுவாசத்தோடு உம்மை நோக்கி வந்தார்கள். உம்மை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர் என்று சொல்லி இதோ உம்முடைய வசனத்தில் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம். ஆமாண்டவரே, இந்த சொற்றொடரில் நாங்கள் இரண்டு உண்மைகளை பார்க்கிறோம். அப்பா நீர் தொட்ட யாவரும் நம்பிக்கையோடு உம்மை தொட்டார்கள். இரண்டாவதாக அப்பா உம்மை தொடுவதற்கு நீர் மக்களை
அவர்களை அனுமதித்தீர். யாரையும் தீண்ட தகாதவர்கள் என கருதாமல், யாரையும் ஒதுக்கி வைக்காமல், யாரையும் யூதர்கள் என்றோ கிரேக்கர்கள் என்றோ அந்நிய வழி அந்நிய மதத்தை சார்ந்தவர்கள் என்றோ இவர்கள் என்னுடையவர்கள் இல்லை என்றோ என்று சொல்லி நீர் யாரையும் ஒருபோதும் புறக்கணிக்கவில்லை, யாரையும் ஒருபோதும் தள்ளவில்லை, யாரையும் ஒருபோதும் நீர் கைவிடவில்லை. ஆமாண்டவரே, இன்றைய முதல் வாசகத்தில் நாங்கள் வாசிக்கின்றோமே, இதோ அந்த உடன்படிக்கை பேழை திரு தூயகத்தில் அதற்குரிய இடத்தில் வைக்கப்படுவதை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம். அந்த திரு தூயகத்தில் வைக்கப்படுகிற அந்த உடன்படிக்கை பேழையில் இருந்து இதோ யாவே கடவுளாகிய நீர் எல்லா மக்களுக்கும் நீர் ஆசீ வழங்கினீர். எல்லாரும் நம்பிக்கையோடு உம்மை தேடி வரும்போது, அப்பா பரிசுத்தமற்ற இருதயத்தோடு அவர்கள் உம்மை நாடி தேடி வரும்போது அவர்களுக்கு நீர் கைமாறு கொடுத்தீர். ஆனால் பரிசுத்தமற்ற உதடுகளோடு பரிசுத்தமற்ற உள்ளத்தோடு அவர்கள் உம்மை நாடி தேடி வந்தபோது ஆண்டவரே அவர்கள் அதற்கான பலனை அனுபவித்தார்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம். ஆமையா, உம்முடைய சன்னிதானத்தில் வரும்போது உம்மை தொட நாங்கள் பிரயாசப்படும் போது பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்த உதடுகளோடு ஆழ்ந்த விசுவாசத்தோடு என் ஆண்டவர் என்னை சுகப்படுத்துவார் என்ற அந்த வைராக்கியத்தோடு நாங்கள் உம்மை தொட வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளில் எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுக்கிறீர். நீர் ஆள் பார்த்து செயல்படாத தெய்வம் அல்ல. அப்படியாக இன்றைய நாளில் அப்பா எல்லாரும் உம்மை தேடி வந்தார்கள். உம்மை தேடி வந்த யாவருக்கும் நீர் சுகம் கொடுத்தீர் என்று சொல்லி, இதோ அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது நான் தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு மக்கள் நகர்கள் ஊர்கள் பட்டிகள் அனைத்திலிருந்தும் இயேசு இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட எல்லா நோயாளர்களையும் அவர்கள் அழைத்து வந்தார்கள். ஒவ்வொருவரையும் நீர் சுகப்படுத்தினீர். அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். உம்மை தொட்ட ஒருவர் கூட சுகம் பெறாமலோ உம்முடைய ஆறுதலை பெறாமலோ அப்பா உம்முடைய தொடுதலை உணராமலோ செல்லவில்லை என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அப்பா இந்த இரவு வேளையில் நாங்களும் கூட நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் வருகிறோம். ஆள் பார்த்து செயல்படாத, இதோ எங்களுடைய குற்றம் குறைகளை பார்த்து எங்களுடைய பாவங்களை பார்த்து நான் பாவி, இதோ இவன் எனக்கு உரியவன் அல்ல, இவன் நான் விரும்புகின்ற வாழ்க்கையின்படி வாழவில்லை என்று சொல்லி என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி உம்முடைய அன்புக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்த போதிலும் உம்முடைய கட்டளைகளுக்கு எதிராக நாங்கள் துரோகம் செய்த போதிலும் எங்களை புறக்கணியாமல் எங்களை தள்ளாமல் உம்மை நம்பி வருகிற யாவரையும் ஆள் பார்த்து செயல்படாமல் சுகம் தருகிற தெய்வமாய் நீர் இருக்கிறீர். உம்மை நம்பிக்கையோடு நாடி வருவருக்கு நீர் அருள் பாலிக்கின்ற தெய்வமாய் அப்பா, வாஞ்சியோடு உம்முடைய தொடுதலை உணர்வதற்குரிய கிருபை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர் என்பதை நீர் எங்களுக்கு உணர்த்துகிறீராச்சா. அப்பா இதோ இன்றைய நாள் நம்முடைய சன்னிதானத்தில் வருகிறோம். நீர் கண்களை தொட்ட போது நீ நம்பியபடியே உனக்கு நிகழட்டும், பார்வை பெற்றுக்கொள் என்று சொல்லி, எழுந்து நட, உன் படுக்கையை தூக்கி கொண்டு நட, உன் விசுவாசம் உன்னை சுகமாக்கிற்று என்று சொல்லி அப்பா முடக்குவாதம் உற்றவனை நோக்கி சொன்னீர். காதுகளை தொட்டு ஆண்டவரே உடைய வல்லமையுள்ள வார்த்தையினால ஒரு வார்த்தை சொல்லி காதுகளை நீர் திறந்து விட்டீர். அப்பா ஊமை பேச முடியாமல் இருந்த ஊமைகளை நீர் தொட்டீர். அப்பா உயிரற்று கிடந்த பிட பிணமாய் கிடந்த மகளை தூக்கி நிறுத்தி தலித்தாகவும் எழுந்திரு என்று சொல்லி அப்பா உயிரை கொடுத்தீர். இப்படியாக நீர் செய்ய முடிந்து எங்களுக்கு செய்யாமல் விட்டது என்ன ஆண்டவரே? இன்றைய நாளிலும் கூட எங்கள் மத்தியிலும் கூட அநேக அற்புதங்களை அநேக வல்லமையுள்ள செயல்களை எங்களுடைய கண்கள் கண்டுகொண்டுதான் இருக்கின்றன. உம்முடைய வல்லமை குறைந்து போகவில்லை ஆண்டவரே, உம்முடைய அருள் எங்களுக்கு குறைந்து போகவில்லை ராஜா. நம்பிக்கையும் விசுவாசமும் வைராக்கியமும் நிறைந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, பரிசுத்தம் நிறைந்த வாழ்க்கை மாத்திரமே நீர் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறீர். இதோ இந்த இரவு வேளையில எங்களுடைய பாவ பலவீனங்களோடு எங்களுடைய குற்றம் குறைகளோடு எங்களுடைய விசுவாசத்தோடு உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. எங்களை நோக்கியும் கூட உம்முடைய கரம் தொடப்படட்டும். ஒவ்வொரு இந்த ஜப வழிபாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட உம்முடைய கரம் தொடட்டும் ஆண்டவரே. இருதயத்தில் பாரங்களோடு சோர்வுகளோடு வேதனைகளோடு நோய்களோடு அப்பா சொல்ல முடியாத அனுபவிக்கப்பட முடியாத வேதனைகளோடு ரஜா அப்பா இந்த இரவு ஜபத்தில் எந்தெந்த பிள்ளைகள் ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ வாஞ்சையோடு விருப்பங்களை எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு என் ஆண்டவரின் ஜபத்தை கேட்பாரா? என் ஜபத்திற்கு பதில் கிடைக்காதா? இவ்வளவு நாள் நான் ஜெபித்து கொண்டிருக்கின்றேனே என்று சொல்லி ஆதங்கங்களை அறிக்கையிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலிருந்து எழுகின்ற மன்றாட்டுக்கும் என் தகப்பன் விண்ணகத்திலிருந்து பதில் கொடுப்பீராக. உடைய பரலோகத்தினுடைய பல கனிகளை திறந்து பரலோக பூலோக ஆசீர்வாதங்களால் உடைய பிள்ளைகளை நீ நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை நம்பினோர் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளும்படி, உம்முடைய வல்லமை உணர்ந்து கொள்ளும்படி, உம்முடைய தொடுதலின் பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும்படி அப்பா அவர்களை நீ நிரப்புவீராக. இந்த சமுதாயத்தினால் எத்தனையோ பேர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள், அன்பான அந்த தொடுதலை உணராமல் இருக்கிறார்கள்.
என்னை யாராவது அன்பு செய்வார்களா, என்னை ஏற்றுக்கொள்வார்களா? இதோ நான் இப்பேற்பட்ட பாவத்தை செய்து விட்டேனே, என் குடும்பத்தாரால் நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேனே, இதோ சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்ட நிலையில் நான் இருக்கிறேனே, எனக்கென்று இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்லி இருதயத்தில் பாரங்களோடு, சோர்வுகளோடு, தனிமையான உணர்வுகளோடு, மனக்குழப்பங்களோடு, மன சஞ்சலங்களோடு, மன அழுத்தங்களோடு, நெருக்கடிகளோடு, நாளை தேவைகளை எப்படி நிறைவேற்றுவது, யார் எனக்கு உதவி செய்வார், என் குடும்பத்தினுடைய தேவைகளை எப்படி சந்திப்பது என்று சொல்லி பல்வேறு பாரங்களோடு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை கடத்தி கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை என் தகப்பன் இந்த இரவு வெள்ள தொடுவீராக. உடைய காயப்பட்ட கரம், உடைய சுகப்படுத்தும் கரம், உடைய விடுதலை தரும் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நோக்கி நீட்டப்படுவதாக ராஜா. இதோ நான் கட்டளையிடுகிறேன், சுகமாகு, நான் விரும்புகிறேன், சுகமாகு, உன் நோய் நீங்கி நலமாயிரு என்று சொல்லி ஒவ்வொரு நோயாளிகளையும் பார்த்து நீர் கட்டளையிடுவீராக. பாரங்களோடு, சோர்வுகளோடு, இருதயத்தில் அசதிகளோடு இருக்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து சமாதானத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லி உடைய நிறைவான சமாதானத்தை நீர் கட்டளையிடுவீராக. உலகம் தர முடியாத அமைதியை, சமாதானத்தை நான் உனக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீரே, அந்த சமாதானத்தை, அந்த நிறைவான நிம்மதியை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் அனுபவிப்பார்கள், சுவைப்பார்களாக. அப்பா தற்கொலை எண்ணத்தோடு இந்த இரவு வேலை பிள்ளைகள் இருக்கலாம் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக அனுபவிக்க முடியாத, அனுபவிக்கப்பட முடியாத சோர்வுகள், சோதனைகள், துக்கங்கள், துயரங்கள், என்ன என்ன நேர்ந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில், எத்தனை பேர் என் அருகில் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் தனிமைதான், எனக்கென்று யாரும் இல்லை என்று சொல்லி இருதயத்தில் ஆண்டவரே ஒரு சொல்ல முடியாத வேதனைகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தகப்பனுடைய உடனிருப்பை வெளிப்படுத்துங்கப்பா. இதோ ஆபிரகாமின் தெய்வம், இசாக்கின் தெய்வம், யாக்கோப்பின் தெய்வம், நான் உன்னுடைய தெய்வமும் கூட, நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன் என்று சொல்லி அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த இரவு வேளையில் நீர் பேசுவீராக. அவருடைய இருதயம் ஒரு ஆறுதலையும் ஆதரவையும் பெற்றுக்கொள்வதாக ராஜா. என் கடவுள், என் தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த உறுதியான விசுவாசம் பிள்ளைகளுடைய இருதயத்தில் கடந்து வரட்டும் ஆண்டவரே. எல்லா சிலுவைகளின் மத்தியிலும், எல்லா போராட்டங்களின் மத்தியிலும் என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை நான் இன்னுமாய் கூட ஆண்டவர் விரும்புகிற வகையில் வாழ்வேன் என்று சொல்லி வைராக்கியத்தோடு உமக்காக வாழக்கூடிய அந்த விசுவாசத்தை, வைராக்கியம் நிறைந்த அந்த அன்பை ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நீர் ஊற்றுவீராக ராஜா. கடன் பாரங்களோடு இருக்கிறவர்கள், குடும்பத்தில் சமாதானமற்ற நிலைகளோடு இருக்கிறவர்கள், குடிகார கணவனோடு போராடி கொண்டிருக்கிற மனைவிகள், பொறுப்பற்ற மனைவியோடு போராடி கொண்டிருக்கிற கணவர்கள், சமாதானம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே சண்டைகளோடும் சச்சரவுகளோடும் ஒவ்வொரு நாளும் கண்ணீரின் மத்தியில் என் பெற்றோர்கள் ஒன்று சேர்ந்து வாழ மாட்டார்களா, என் குடும்பம் நிறைவான அமைதி பெறாதா என்று சொல்லி இன்னைக்கு எத்தனை குழந்தைகள் ஆண்டவரே பெற்றோர்களுடைய பொறுப்பின்மையின் காரணத்தினால, குடிகார தகப்பனால எத்தனை குழந்தைகள் இன்று கண்ணீரில் இருக்கிறார்கள், படிக்க முடியவில்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் கவனம் செலுத்த முடியவில்லை, விசுவாசம் நிறைந்த வாழ்வில் வளர முடியவில்லை. இப்படியாக பிரிந்து போயிருக்கிற குடும்பங்களை ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை அணி நிரப்புவீராக. எல்லா சத்துருக்களுடைய போராடி கொண்டிருக்கிற இருளின் அந்தகாரங்களையும் அப்பா எங்களுடைய குடும்பங்களை பிரித்து கொண்டிருக்கிற எங்களுடைய சமுதாயத்தின் தீமை நாதிக்கங்களால் ஒவ்வொரு குடும்பங்களையும், தனி மனித வாழ்க்கையையும் சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருளின் அந்தகாரங்களையும் உடைய கல்வாரி ரத்தத்தின் வல்லமையினால, உடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமையினால, வார்த்தையின் வல்லமையினால, உடைய நாமத்தின் வல்லமையினால் சபித்து நிர்மூலமாக்குவீராக, சுத்திகரிப்பீராக, பரிசுத்தத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் கொடுப்பீராக. அப்படியாக இந்த இரவு வேளையில் ஒரு குடும்பமாய், ஒரு திருச்சபையாய், தாய் கன்னி மரியாளோடு எங்களுடைய வானத்துதர்கள், மறைசாட்சிகள், வேத சாட்சிகள், திருச்சபையில் இருக்கிற எல்லா புனிதர்களுடைய வல்லமையில் பரிந்துரையோடும் உடைய சன்னிதானத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தின் ஆவி தாருங்க. உங்கள் மடியில் நாங்கள் நிறைவாய் படுத்துறங்கிவிட்டு மீண்டுமாய் அதிகாலை வேலையில் உங்கள் கூட சேர்ந்து நடக்க எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை வழி நடத்துங்க. ஏறெடுத்த எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளையும் ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களையும் இயேசுவின் அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்திலேயே நாங்கள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஏந்திக் கொள்ளும். ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.